நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மூன்று கோல்டன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அது மட்டுமல்ல முழு வீடியோவையும் பாருங்கள் ஆடை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டுமல்ல நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜாக்கி டிவி நேரர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரைட் ஸ்டேட்டியூம் ஜாக்கி டிவி விரிவான பிக் பாஸ் சீசன் போடுற விமர்சனத்திற்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபது ஒரு பாஸ் பண்ண மாதிரி இருக்கும் ஆக்சுவலி ப்ளே மோடு ஒன்று இருக்கும் அதை ப்ளே பண்ணால் தான் ஓடும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபதில் மட்டும் ப்ளே பண்ணால் ஓடே ஓடாது அப்படியே தான் பாஸ் மோட்லே தான் இருந்தது மிக முக்கியமாக ஒரு ஆறு மாத காலம் வந்து பாஸ்லேருந்து இது வந்து யாருமே உலகத்தில் யாருமே இப்படி வந்து ஒரு நினப்பு நினச்சே இருக்க மாட்டாங்க ஸோ புதிதாக தொழில் தொடங்கியவர்கள்னு அதாவது வெளியே சொல்ல முடியாத வேதனுடைய உச்சத்தில் எவ்வளோ இருக்காங்க நிறைய படிக்க டோர கடைகள் எல்லாம் அதாவது சின்ன சின்ன அந்த ஜெராக்ஸ் கடை டீ கடை இதெல்லாம் காலி பண்ணிட்டுருக்காங்க இதுவே இந்த நிலமன்னா அப்புறம் இந்த கிரீச் இந்த மாதிரி நம்பி ஆரம்பித்த ஸ்டார்ட் கடைகள் இதெல்லாம் நிறைய காணாமல் போயிட்டுருக்கு ஸோ இதையும் மீறி இந்த மனித சமுதாயம் தொடர்ந்து போராடிட்டு இருக்குது ஏன்னா உலக மக்கள் தொகையில் வந்து ஒரு சதவீதம் மக்கள் வந்து இந்த வைரஸ் தொற்றுக்கு ஆளாகி இறந்திருக்கிறார்கள் இப்போதைக்கு வந்து ஆக்ஸ்ஃபோர்டில் வந்து நம்பகமான தகவல்கள் வந்து ஊசி வந்து ஒரு ஊசிக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க அது இன்னும் இரண்டு மூன்று மாதங்கள் ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக வந்துடும் அப்படின்றதும் குவாரண்டைனுடைய டைம் வந்து அது வந்து குறைக்கும் அப்படின்றது தான் இங்கே வந்து பாராட்டக்கூடிய விஷயம் ஏன்னா உலகளாவே அளவில் விமான போக்குவரத்து மற்ற விஷயங்கள்லாம் போச்சுனாலே எல்லா பிஸ்னஸும் ஓரளவுக்கு கலக்கட்ட ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி என்ன சொல்கிறது இருபத்தி ஒன்றில் எல்லாமே சாத்தியமாகும் அப்படின்ற நம்பிக்கையோடு நாம் அடியெடுத்து வைப்போம் ஸோ அதனால் இதுவரை என்ன சொல்கிறது அந்த மாதிரியான ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் தான் எல்லாேருமே இருப்போம் ஸோ மிக மிக நம்பிக்கையோடு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்ன எதிர்கொள்வோம் ரைட் ஸோ அதனால் ரசிகர்கள் நேயர்கள் எதிரிகள் ஸோ எல்லோருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டினுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் ரைட் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நிகழ்ச்சிக்கு போகலாம் போக போயின்றோம் ரைட் ஸோ நிகழ்ச்சிக்கு ஆமாம் ஃபஸ்ட் எடுத்தமே வந்து இன்றைக்கி வந்து இந்த லூசு பண்ண மாதிரி ஒரு சாங் ஒன்று போட்டாங்க ஆக்சுவலி

அவங்க அந்த டீம் ஜெயிச்சாங்க இந்த பக்கம் வந்து இவங்க ரம்யா அப்புறம் சோம் ஆமாம் ரம்யா சோமு கேபி பாருங்கள் இன்னொருத்தர் யாரும் டக்குன்னு மறந்து போயிட்டேன் நாலு பேர் சிவானி சிவாணி இந்த இல்லை இல்லை சிவானி ரியோ ஆஜித் இந்த பக்கம்ங்க மீதி நாலு பேர் அந்த பக்கம்னு வச்சுக்கோங்களேன் ஆரி வந்து தலைமை தாங்கினாரு ஆரி வந்து இதுவாக இருந்தார் இந்த டாஸ்க்கு எல்லாம் அடிக்க வச்சிட்டாங்க அடிக்கி வச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ரியோ சொல்வார் இந்த இந்த டீம் தான் வின் பண்ணுவோம் ரம்யா டீம் தான் வின் பண்ணுவாங்க ரியோ சொல்வார் ஆதி கடகடன் வந்து எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்க இல்லை அதாவது ஒரே ஒரு விஷயம் தாங்க நாம் தரும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் அந்த பையன் வந்து ஒரு பாலா மாதிரி இருக்குன்னு ஆசை ஆனால் பாலா மாதிரி அவ்வளோ இருக்கவே முடியாது அதனாலேயே வந்து பாலா வந்து அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பண்ணால் அவர் வந்து அப்படியே தன்னை அறியாமலே மாய உலகத்தில் அவரே வந்து மாட்டிட்டார் அதில் வந்து மாட்டினது தான் வந்து சிவானி அப்படிதான் அவங்களுக்கு என்னென்னா இவங்க எல்லாருக்குமே என்னன்னா அந்த வீட்டில் நாம் ரொம்ப தெளிவாக இருக்கிற நினைப்போம் ஆனால் வந்து பார்க்குற நம்ம சொல்லிடலாம் யாருடைய கண்ட்ரோலில் அவங்க இருக்காங்க யார் சொன்னா அவங்க கேட்குறாங்க அதனால தான் வந்து சிவானியோடைய அவங்க அம்மா வந்து வந்து கற்றுட்டு போனாங்க நேற்று ஒரு அன்சில் ஒரு விஷயத்தை விட்டுட்டோம் ஆக்சுவலி அதனால் ஆரி வந்து அவங்க அம்மா திட்டிட்டு போன அப்புறம் சிவாணிக்கு வந்து நைட்டு வந்து அட்வைஸ் பண்ணுவார் இது மாதிரி நேற்று அம்மா சொல்லிட்டு போனது மற்ற விஷயங்களை பற்றி நான் பேசவே விரும்பலை இருக்கிறது இன்னும் கொஞ்ச நாள் அந்த நாள்ல தனித்தன்மையை நீ வெளிப்படுத்து ஆனா இன்னைக்கு பார்த்தா அவங்க அவர் தான் பேசி வந்துட்டு இருக்காங்க இது ஏதோ சொன்னாங்களா இல்ல அவர் அங்க பேசிட்டு இருந்த கேட்டு இருப்பாரு எப்படியா இருந்தோம் ஆரி உன் கூட பேசிட்டு இருந்தார் அவரு என்ன சின்ன வீடு தான எங்கடா நம்ம மாலை காணாம அப்படி தேடி பார்த்தோம்னா அங்க ஆரியும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்து சரி அப்புறம் அத பேசுறது வந்து டக்குன்னு மறுபரிசீலனை செய்ற அளவுக்கு நம்மளும் ஏதாவது பண்ணனும் இல்லையா இந்த வீட்ல ஒட்டு கேட்டுறது கூட வந்து ஓப்பனா ஒட்டு கேட்கறது வந்து ஆரி தான் துணி போய் ஏற மாதிரி ஏன்னா இவங்க வந்து ஓப்பனாகவே சொல்லுவாங்க ரம்யா அம்மா என்னப்பா அவர் முன்னாடி சொல்றாரு அவர் தான் ஒட்டி கேட்டுட்டு இருப்பாரு அப்படின்ட்டு அதனால ஸோ அதனால உங்களுக்கு காமிக்கிறது இல்லை இவரை எல்லா இடத்துலையும் சுத்திட்டு இருப்பாருன்னு வச்சுக்காங்களா அதுதான் பட் இந்த வீடு தான் சின்ன வீடு இந்த வீடு வந்து யாரும் எல்லாரும் பேசுறதை வந்து ஈஸியாக கேட்டுடலான்றதுனாலையும் அதனால ஒரு பிரச்சனை வருன்றதுக்காக தான் அந்த மாதிரியான ஓப்பன் வைக்கிறது ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நைட் வந்து அதை வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு நான் வந்து அப்படிப்பட்ட ஆள் கிடையாது ஆறி மாதிரி மோசமான ஆள் கிடையாது எனக்கு வந்து யார் டைட்டில் அடிச்சாலும் எனக்கு பரவாயில்ல நான் ஆரி டைட்டில் அடிச்சா எனக்கு ஏற்றுக்கவே முடியாது ஓகே பட் இருந்தாலும் சொல்லி வைப்போம் நேற்று கூட தான் சொல்கிறோம்ட்டு மறந்து போட்டோம் ஒரு விஷயத்தை சொல்லாமல் விட்டோம் அப்படிங்களா ஆமாம் ஆமா நேற்று அட்வைஸ் பண்ணார்ல அது எங்கே சொன்னால் அனுச்சிங்களா அந்த மாதிரி சொல்கிறதுல என்ன இப்போ பிரச்சனை இப்போ என்ன த சொன்னாங்க நீங்கள் வந்து முன்னாடி விட வந்து ஒழுங்காகவே நீங்கள் ரிவியூ பண்ணுறது இல்லை நீங்கள் வந்து பாட்டு தேடலே விட்டு போயிடுறீங்க ஏன்னா நீங்கள் பாட்டு தேடலே விட்டு போயிடுறீங்க அதனால் சில விஷயங்கள்லாம் நிறைய அதாவது ரம்யா தம்பி வந்து யார் யாரெல்லாம் என்னென்ன சொன்னாங்கன்றது சொல்லாத ஒட்டமானம்மா ஒருத்தரத்தை பற்றி சொல்லியிருப்பார் இல்லையா ஒரு ஃபன்னான ஒரு விஷயம் அது அதுக்கு அவ்வளோ தூரத்துக்கு சொல்லணும் அவசியம் கிடையாது பட் அவர் வந்து அதெல்லாம் நீங்கள் விட்டுட்டீங்க அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஃபீலாக இருக்கக்கூடாது அது முக்கியமானதாவது விஷயங்கள் இருந்ததுன்னா நிச்சயமாக அதை சொல்லலாம் அதே மாதிரி இந்த பாடல்கள் வந்து என்னென்னா அது ஒரு போட்டி எனக்கு இந்த இந்த பிக்பாஸ் மூலமாக லட்சோப லட்ச மக்கள் என்ன ஒரு புது சேனல் ஆரம்பிக்கிறோம் அதில் கமெண்ட்டு கிடையாது எதுவும் கிடையாது பயணித்து ஒரு தொண்ணூறு நாள் கேட்டு வந்துருக்கீங்கன்னா நீங்கள் நிறைய செஞ்சுருக்கீங்க அது செய்யும்போது அப்போ நான் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்போ அதுக்கு ஒன்று அதுக்கான அதற்கான வேலைக்கான செய்யும்போது இதை நீங்கள் செய்யாமல் இருந்திருக்கலாம்ப்பா அது ஒரு அவங்களுடைய விமர்சனம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ இந்த நேரத்தில் அதுமா ஏ மனு வந்து அதாவது காட்சா வந்து ஒரு கிஃப்ட் வச்சுரு வந்து அது வந்து கண்டிப்பாக கிடச்சிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் தாஜ் ஹோட்டலில் வந்து

காசு வந்துருச்சுன்னா அப்போ வந்து ரூஃப்டாப் ரெஸ்டாரண்ட்டில் வந்து போகலாம் அப்படின்ட்டு அப்படி இல்லை தாஜுக்கு போகலாம் அப்படின்னு அதை அனுப்பிச்சது வந்து அது எதுவும் இன்னும் மனசு படித்து அனுப்பிச்ச மாதிரி இருந்தது ரொம்ப தேங்க்யூ ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒரு ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பில் தாஜ் வவுச்சர்ஸ் கிடச்சிருக்கு அதுக்கான டேட் வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அது வரைக்கும் இருக்கு டைமு ஸோ அதுக்குள்ள பண்ணுவோம் ரைட் எனிவே அது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இந்த மாதிரியாக செய்யறப்ப அதற்கு நம்ம ஏதாவது ஒன்னு செய்யணும் அப்படின்றதும் அதுல ஒரு ஜாலியா அதுக்கு ஒரு விஷயம் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்றதும் சில பேர் வந்து நேத்து இன்னைக்கு கூட யாரோ ஒருத்தவங்க பாட்டு பண்ணது நல்லவே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லி நீ ஒன்னா போயிட்ட நாங்க எங்களுக்காக பாரு எங்க அண்ணா அப்படிலாம் சொல்லி அது உரிமையாக பேசுகிற பேசுகிற அளவுக்கு நம்ம ஆல்ரெடி பண்றோம் அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்காங்களா இந்த நேரத்துல

தவறா நினைக்காம திருப்பி உங்களுடைய அட்ரஸ் வந்து என்னுடைய வாட்ஸ்அப்ல அனுப்பி போடுங்க நான் போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு அதனால வெற்றி பற்றவங்க தயவு செய்து வாட்ஸ்அப்புக்கு அனுப்புங்க அதான் இல்ல அதல வந்து திருப்பி கேள்வி வரும் வாட்ஸ்அப் பேக்கப் இருக்கு இருக்குமே வாட்ஸ்அப் பிசினஸ் அப்படிங்கறதுனால நான் பேக்கப் அதுல வைக்கிறது இல்ல யாருடைய டேட்டாவுமே நிறைய உள்ளர வந்துட்டே டேட்டா சேவாக கூடாதுங்கற ஒரு காரணமும் இருக்கு சோ அதனால நீங்க தயவு செய்து உங்களுடைய அட்ரஸ் வந்து உங்க பேரு அட்ரஸ்

அடுத்தது பார்த்தீங்கன்னா கேபியோட அம்மா வந்தாங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஃப்ரீஸ் டிஸ்கஷன் ஒன்னு நடந்தது இல்ல கேபியோட அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் நடந்துச்சு கேபியோட அம்மா வரும்பொழுதே வந்து ஒரு அழகான பாடலை போட்டாங்க கேபிக்கு தெரிஞ்சிருச்சு அந்த பாடலை போடும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது அஜித்து நமக்கோ அப்படிங்கிற மாதிரியான தில் 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 காதில் தில் 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 கர்ணத்தில் முத்தமித்தா கண்ணத்தில் மூ ஒரு தெய்வம் தாய் சோ இந்த பாட்டு போட்டதுமே வந்து அவங்க அம்மா வந்தாங்க அந்த அம்மா வரும்பொழுதே வந்து கேபி வந்து மகிழ்ச்சியுடைய உச்சத்துல அம்மாவே அழகா இருந்தாங்க மாதிரி தான் இருந்தாங்க சரி வாசனை மூட மூட்டாங்க அங்க கூட்டு போயிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு நிறைய நிறைய மாதிரி இருந்தாங்கன்னா என்னப்ப ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தாங்க கியூட்டா இருந்தாங்க அவங்கள நல்லா நிமருமே நல்லா இருந்தாங்க நிறைய இதுல அக்ரோபிடிக்ஸ்லாம் பண்ணுவோம் உங்களுக்கு அக்ரோபெட்டிக்ஸ் சுச்சா வருகிறான் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாங்க ரொம்ப அவங்க வந்த உடனே நெகிழ்ச்சி ஆயிட்டாங்க இவங்களும் அவங்கள எப்படி அந்த இவர் ரியோ சொல்வார் அவங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ரியோ சொல்வாரு சில நேரங்கள் இவங்க அம்மா மாறிடுறாங்க சில நேரங்கள் அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா நான் சோர்ந்து இருக்கிற காலகட்டங்கள்ல வந்து என் பொண்ணு எனக்கு அம்மாவா மாறிடுவாங்க எனக்கு சொல்லவே இல்லை வச்சு கம்மி அப்படின்றாங்க அவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டிருப்பாங்க தான் பொண்ணு கிட்ட அப்புறம் பாத்ரூம்ல பாத்ரூம் கிட்ட தான் ஏன்னா எல்லாரும் வரட்டு போறவாத இடம் அது ஒண்ணுதான் சோ அங்க வந்து உட்காந்து சொல்லாங்க நீ ஒழுங்காக தான் விளையாடுற ஆனா அவங்க கருத்து தனியா ஏன்னா எல்லாருமே அதான் ஆரி சொன்ன அதே விஷயம்னா அவங்க அம்மா அப்பா வந்து சொல்லிட்டு இருக்காங்க உறவுக்காரங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க கருத்தை தனியா வைன்னு சொல்லும்போது அவங்க அம்மா ஒரு

கரெக்டா செஞ்சுட்டு இருக்கு யார கேள்வி கேட்கணுமா ஏன்னா அவங்க அம்மாவுக்கு பிடிச்சிருச்சு பாலாவத்தை திட்டும்போது இந்த பொண்ணு திட்டிடுவாங்க நம்ம மாசத்தை கேக்கும்போது கரெக்டா கேட்டுடுறாங்க அது மட்டும் இல்ல வரம்பு நெடுஞ்சறை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அவங்க அம்மா பிடிக்கும் அப்படி நல்லா இருந்தது அண்ட் அவங்க வந்து அதே போல வந்து எல்லாரிடமும் வந்து ரொம்ப சகஜமா உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பாட்டுதான் தாளட்டுதான் கேட்க கூடும் என நாளும் வாடினான் போராடினால் வண்ணத் தொகை நேடுங்காளம் தாய்முகம் தரிசனம் தரும் நாள் சேமனம்

சேர்ந்தது தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் இந்த அந்த ரெண்டு பேருடைய அந்த அம்மா பொண்ணுக்கான அந்த பாண்டிங் பார்க்கும்போது ஐ ஃபெல் தி சாங் ஸோ இந்த மாதிரி சில சாங்ஸ் வந்து யோசிக்கும் போதே வந்து டக்குனு எடுத்துக்கலாம் சில நேரத்தில் போட்டிக்காக சில நேரத்தில் அவசரமாக உட்கார்ம்பொழுது சில நேரத்தில் அந்த பாறைகளை தேடி பார்க்கலாம்ன்ற ஒரு விஷயத்தையும் அது சரியான நேரத்தில் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப சில தவறுகள் வர்றதையும் எங்களால் உணர முடியுது கூடமான வரைய அதை வகைகளை தவிர்ப்பதற்கான விஷயங்கள் தொடர்ந்துச்சு சார் காரணம் பட் அப்புறம் நம்மளே மீறி வந்துருதுங்க அது அதுதான் அவங்க அம்மா வந்து மற்றவங்க எல்லாரும் எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்களுக்கு வந்து சிவானி வந்து பிடிக்க அப்படிங்கற விஷயத்தையும் சொன்னாங்க எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க சிவானி ஹீல்ஸ் ஹைட்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கிண்டல் பண்ணிட்டு அந்த விஷயங்கள் அவ்வளவுதான் அவங்க வந்து பேசிட்டு கிளம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிளம்பின வடியை வந்து நாமளும் வந்து வின்னர்ஸ் அப்படியே சொல்லிடலாம் சொல்லிட்டு அப்படியே ஆஜித்து கொஞ்சம் என்ட்ரி கொடுத்துட்டு அப்படியே நீங்க முடிக்கலாம் ஏன்னா பதினாலு நிமிஷம் நம்ம எவ்வளவு பேசியும் ஆ பாருங்கள் என்ன பண்ணுறது ஸோ வெனர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் கம்மியா தான் வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க என்னன்னு தெரியல இல்ல நம்ம நடுவுல வாரத்துக்கு கிட்டோம்ல அதனால அது வந்து ரொம்ப குறைவா இருக்கு அதனால தான் அது குறைவான நபர்கள் தான் பிளீஸ் ஓகே சோ ஏழு பேர் வந்து கரெக்டான ஆன்சர் சொன்னவங்க இரண்டு பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு லைன்ஸை வந்து சொல்லிட்டாங்க வார்த்தைகளுக்கு பதிலா இந்த இந்த லைன் அப்படிங்கற மாதிரி அந்த ஃபுல் லைனையுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அது வந்து வார்த்தைகள் தான் நம்ம கேட்டுருந்தோம் எந்த இடத்துல நான் அவங்களையும் மென்ஷன் பண்றேன் ஓகே ஓகே ஆனால் வின்னர்ஸ் வந்து ஏழு பேர் தவிர்த்து மீது ரெண்டு பேர் தான் அந்த வார்த்தைகள் சொன்னாங்க வின்னர்ஸ் வந்து சாரி கரெக்டான ஆன்சர் சொன்னவங்க வந்து விக்னேஸ்வரன் சௌமியா நவீன்

கண்டிப்பா ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா கோதை நாயகி அவர்கள் சூப்பர் கோதை நாயகி அவர்களுக்கு வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கோம் ரெக்கார்டிங் போகும்பொழுது இந்த ஒரு விஷயத்துக்காகவே அவங்களும் வந்து நம்ம வந்து ஸோ அதனால அவங்க நம்ம தூங்க வச்சுட்டு தூங்க வச்சுருக்கோம் ஸோ அது அதுக்கு அது இருக்கும்பொழுது அது மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணலாம் அப்படிங்கறதும் இது வந்து ஆப் மூலமாக ரேண்டமாக தெரிஞ்சிருக்கு ஸோ கோதை நாயகிக்கு வந்து ஜாக்கி டிவி சார்பாக நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம் நாளைக்கு அதாவது ஒன்றாம் தேதி இன்று வந்து பரிசு பொருள் வந்து எவ்வளோ ரூபாய் மதிப்புள்ளது இன்னைக்கு வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட வரும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட வைக்கிறீங்களா ஸோ ஆயிரத்தி ஐநூறு மதிப்புள்ளது அப்போ எவ்வளோ பேர் நீங்கள் கலந்துக்குவீங்க அப்படின்னு நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் ஸோ அந்த மதிப்புள்ள ஒரு பொருளை தான் ஒன்றாம் தேதி வைக்கிறோம் அதே நேரத்தில் பொங்கலுக்கு இதே மாதிரியான ஒரு பரிசு பொருட்கள் தான் இங்கே இருக்கின்றோம் ஸோ அதனால் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க இங்கே என்னென்னா அதுதான் நான் சொல்கிறேன் எனக்கு வந்து இந்த நண்பர்கள் கூட்டம் இருக்கு இல்லையா அவங்க எனக்கு நிறைய செஞ்சுருக்காங்க அதுல இருக்கிறத நான் வந்து எனக்கு வந்து குடுக்கறத நான் குடுக்குறேன் அது வந்து எப்படின்னா இப்படி கொடுத்தோம்னா நல்லா சோ இது மாதிரி வச்சு வரும்போது அது கொடுக்கும்போது அது இன்னும் சந்தோஷத்தை கொடுக்கின்றது அதுதான் நாங்களெல்லாம் வந்து ஒரு நாள் இது மாதிரி அப்பப்போ ஒன்னு ஒன்னு வச்சு முடிச்சிடலாம் அப்படின்னுட்டு தான் நாங்க பேசணும் சரி ஏன் இதையே வந்து டெய்லி வச்சுட்டு போனோம் என்ன இருக்கிறதே இன்னொரு பதினெட்டு இருபது நாள் தானே ஸோ அதை பண்ணா என்ன அப்படின்ற மாதிரியும் சோ இது இதோட முடிய போறதில்லை இதுக்கு அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளிலும் நிகழ்ச்சிகளிலும் அடுத்தது என்ன எதை பண்ணாலும் அதுலையும் இதே மாதிரி எதான ஏதோ ஒரு பரிசு போட்டு வச்சு நம்ம தொடர்ந்து நம்ம வந்து இணைந்து இருக்க தான் போகின்றோம் சோ அதனால இதுதான் நாளைக்கு வந்து பரிசு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள ஜுவல் வந்து வழங்கிருக்கு அதனால வந்து நாளை நிகழ்ச்சி இன்னும் வந்து ரொம்ப அது பாருங்க நாளைக்கு வந்து இன்னும் வந்து கலந்துக்கிறவங்களாக இருந்தாலும் வெற்றி பெற்றவங்களா இருந்தாலும் நாளைக்கு ஒரு ஓப்பன் சீலிங் யாராக இருந்தாலும் தான் குழுக்கல்ல வரவங்களுக்கு அது லக்கு தான் அது ஆமாம் பார்ப்போம் இந்த வருஷம் யாருக்கு அது அந்த லக்கு அடிக்குதுன்றது அவ்வளோதான் ஸோ வேறு என்ன ஆமாம் ஆஜித் வர்ற சொல்லணும் இல்லையா பார்த்தீங்கன்னா ஆஜித் வர்றதுக்கு முன்னாடி ஆரி ரம்யா பாலா இவங்க மூணு பேரும் ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதில் வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருப்பாரு ஆரி வந்து ரம்யாவை அதாவது கப்பே உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேல்குலேட் பண்ணுவாங்க ரம்யா இன்னும் ரெண்டு ஃபேமிலி அதுக்குள்ளே இந்த வாரம் முடிஞ்சிருச்சு இன்னும் ரெண்டு வாரம்தான் தான் அச்சிச்சோ அப்படின்னு அது சொன்ன உடனேவே ஆரி சொல்வார் கப்பு உங்களுக்கு தான் அப்படின்னு ஆரி முகத்துல சிரிப்பே நீங்க பாத்தீங்கன்னா இந்த இருபது நாள் மத்த நாள் எல்லாம் வச்சு வச்சு செஞ்சு செஞ்சு அவங்க அழுந்து போயிடுவாங்க நீங்க அவங்க ரம்யா வந்து இப்படி சொன்ன உடனே அவரு சொல்லுவாரு கப்பு உங்களுக்குதான் கடைசியில அப்படின்னுட்டு என்ன கடைசியா என்ன சொல்வீங்க அவங்கள மாதிரி சொல்லி கட்டாரு சாரி ஆரி சாரி ஆலா அப்படின்னு சொல்லி கப்பு நீங்க எடுத்துட்டு போ போறீங்க அதான் உடனே அவங்க சொல்லுவாங்க கரெக்டா அதெல்லாம் இல்ல வாய்ப்பே இல்ல குமார் ஏன்னா என் தம்பி சொல்லிட்டு போனதுல இருந்தே எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு சொல்லும்பதே வந்து இந்த பாட்டு வரும் இங்கு பாட தாயே நீ கண்ணுரங்கு என்னோடு மாடி சாய்ந்து சோ அற்புதமான பாட்டு இந்த பாட்டு பாடுவாங்க அதுக்கப்புறம்

ஏர்போர்ட்டில் நம்ம ஓடி வருவோம் தெரியுங்களா திடீர்னு வெளியில் நம்மளுக்கான அவங்க நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அந்த அந்த அவங்கள பார்த்ததுக்கப்புறம் ஒரு நட வேகம் வரும் அந்த மாதிரி தான் அவங்க அம்மா உள்ளே வந்தாங்க வந்துட்டு அவங்க அக்கா தானே நிறைய பேசினாங்க அவங்க அம்மா வந்து கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தாங்க இல்லை அவங்க தான் தெரியும் என்ன நடக்குது அங்கே அம்மா பாசத்தில் வந்து தான் புள்ள உலகத்திலே பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டாங்க அம்மா பட் இருந்தாலும் அவங்க தெரியுது பட் இருந்தாலும் அது பிள்ளைகிட்ட சொல்ல முடியாது அக்கா சொல்லிட்டாங்க அது தெளிவாக சொல்லிட்டாங்க தம்பி நீ வந்து யார் சொல்றது யார் அதாவது என்னன்னா அவங்களுக்கு என்ன பாலா சொல்லி அந்த திருட்டு வேலை பண்ணப்பட இல்லையா பையன் அதுதான் அவங்களுக்கு பெரிய வருத்தம் அதனால அந்த பக்கம் திரும்பவே இல்லை அவங்க ஆக்சுவலி பாலா கிட்ட அவங்க அக்கா கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா என்ன நீங்க பேசவே இல்லை நான் ரொம்ப கோயிட்டுன்னு ஓ நீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் அவங்க உட்கார ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அவங்க ஃபர்ஸ்ட் கேட்டாங்கிட்டாங்க இத்தனுடைய ஏரியாவை க்ளீன் பண்றதுக்கா எவ்வளவு பெரிய இஸ்யூ கிரியேட் பண்றீங்க யோசிச்சு பாருங்க அவங்க எவ்வளவு வேலை செஞ்சு வேக்கம் கிளீனர் எல்லாம் கொடுத்துருவாங்கல்ல அப்படின்னா வேக்கம் வந்து கிளீனர் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அதனால தானே பாலா பண்ண மாட்டேன்னு சொன்னாரு ஒரு தடவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் கிளீனிங் கேப்டன் கூட ஆஜித் தான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பாலா வருவாரு பாலா வரும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க எங்க அம்மாவுடைய தம்பி அதான் மா வந்து இப்டி தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி ஒருவேளை ஆஜித் வந்து சைக்கலாஜிக்கலா வந்து அது ஒரு காரணமாவும் இருக்கலாம். இங்க ஒரு ஒரு இடைச்சரங்கலாம் சொல்லிக்கிறேன் ரம்யா உடனே சொல்லிடுவாங்க. "மாமா, பாலா மாமா" அப்படினுவாங்கன்னு வந்துச்சீங்க. அவங்கதான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. சரி என்ன பண்றது. தெரிஞ்சுகணும் இல்ல. இல்ல பாலா மாமா அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பாலா அண்ணா அண்ணா பாலா அண்ணா இந்த கிட்ட என்ன என்கிட்ட பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு அவங்க சொல்லுன்னுவாங்க டக்குன்னு ஏன்னா சிவானி கூட சொல்ல மாட்டாங்க டக்குன்னு ரம்மியா கரெக்டா சொல்லுவாங்க சிவா சொல்லணும் இல்ல சிவானி சொல்றதுக்கு வா முகாந்தரமே இல்ல ஆமா ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து ரைடு உட்டு போயிருக்காங்க அவங்க வீட்ல அதனால அது வாய்ப்பு இல்ல கொட்டிஸ்தான் அதுக்கப்புறம் அதுதான் இதானே சோ அதனால வந்து அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க ரொம்ப கொயட்டாவே இருப்பான் பேசவே மாட்டேன் பேசு ஏதாச்சும்னா இங்க வந்து பேசு இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ வந்து இவங்க கிண்டல் பண்ணுவாங்க அவங்க அக்கா அவன் வேற குயிட்டாக இருப்பானா ஒரு மாதிரி நம்ம பிள்ளை என்னதான் இருந்தாலும் நம்ம பிள்ளை அவனை இப்படி எல்லாரும் சேர்ந்து பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு வருத்தம் இருக்கும் ஏன்னா இருக்கிறதுலே சின்ன பிள்ளை தான் அஜித்து அவன் வந்து ஒரு ஒரு தடவையும் வந்து பர்ஃபாமன்ஸ் சரியில்லை பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்றீங்களே தவிர்த்து ஏன் அது என்ன சரியில்லைங்கிறத யாருமே என்னது ஹலோ ஏ ஹாப்பி இயரா ஃபஸ்ட்டு கால் பண்ணு ஏய் வி ஆர் விஆர் வெரி மச் பிஸியும் ப்ரொஃபஷனல்ஸ் டூயிங் பிக் பாஸ் ரிவ்யூ சிட்டிங் இன் த ஃப் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா ஏய் இங்க இங்கே மெட்ராஸ்ல அடிப்பன் வெளியில் இப்போ போனா ஓகேவா கொள்வன் பத்து மணி பத்து மணிக்கு மேலே வெளில போகக்கூடாது நாங்களே வீட்டுக்குள்ளே நீங்கள் டீயே வீட்டுக்குள்ளே போட்டு தான் குடிக்கணும் நாங்கள் வாக்கிங் போகிறோம் வாக்கிங் போகிறோன்னு சொல்லி உன் பொண்டாட்டியும் கதையை எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே ஃப்ளாட் லைவ் கூட எல்லை கீழே வரக்கூடாதா அந்த இது கூட கூடக்டையாதமா கெட் டு게தர் மாதிரி கூட இங்க இளையும்க்டையாதா அதனால தான் பெங்களூர் வரணும் சொல்றாங்க அதனால தான் பெங்களூர் வரலையா இது சொல்றாங்க இங்க இங்க ஊடுன இருக்கு இங்க ஊடுன வரக்கிறது நான் இங்க எடுத்துக்குறேன் பாங்களா அவேவா ஒரு மிச்சரே அத அவங்க கிட்ட கொடுக்கிறேன் இங்க வேற ஏதோ கால் வந்துட்டே இருக்கு இனியே புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தம்பி 땡க்கு யூ 땡க்கு யூ so much

பஷி இருக்கும் ரொம்ப நன்றி வணக்கம் சம்பவ சந்தோஷம் நன்றி நன்றி மிக்க நன்றி பஷிர் தேங்க்யூ ஸோ மச் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் எல்லாரும் நல்லா இருக்கேன் சரியா இருக்கும் அனைவரும் அனைவரும் நல்ல

நல்ல விஷயம் சந்தோஷம்ண்ணா சந்தோஷம் இதே மாதிரி அடுத்த வருஷங்களும் வந்து சந்தோஷமாக இருக்க வாழ்த்துக்கள் பசங்களுக்கும் விஷயஸ் கண்டிப்பாக சொல்லிடுங்கண்ணா பொண்ணுக்கு பொண்ணுக்கு முக்கியமாக சொல்லிவிடுங்க ஆ பேசுகிறேண்ணா ஹாப்பி நியூ இயர் அண்ணி இந்த வாழ தேங்க்யூ தேங்க்யூ ஒரு ஒரு வருஷமும் அண்ணா தான் ஃபஸ்ட்டு எங்களுக்கு கால் பண்ணுவாங்க இவங்களுக்கு ஸோ நியூ இயர் வாழ்த்துக்கள் ஒரு ஒரு ரெண்டே நிமிஷம் நீ திருப்பி கூப்பிடுறேன்னு சொல்லுங்கள் அண்ணா நம்பருக்கு நான் ஒரு பத்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சொல்லுங்கள் ஸோ இப்போ கால் பண்ணது வந்து ஒன்று மச்சம் அது எல்லாரும் தெரியும் பஷீர்ன்ட்டு ஒரு மீட்ரு ரிப்பேர் பண்ணுறோம் ஒன்றும் இல்லை ஒரு மீட்ரு ரிப்பேர் பண்ணுறோம் நம்பிங்கண்ணா மீட்ரு எடுத்துமாரி ரிப்பேர் பண்ணுவோம் வண்டியில் ரிப்பேர் ப ரிப்பேர் பண்ணுவாங்க செய்வாங்க அவ்வளோதான் ஆக்சுவலி திடீர்னு தான் கல்யாணம் எங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிருந்தது இது மாதிரி பேசிகிட்டு இருந்தோம் கல்யாணத்துக்கு அவசியம் வந்துடுங்கன்னா மழையில் மிகப்பெரும் மழை அன்னைக்கு எங்கள் கல்யாணத்தை வந்தார் அன்னைக்கிலருந்து இன்னையும் ஒரு பன்னெண்டு அதாவது கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு மொதல் கால் பஸ் இருக்கிட்டு அவங்க தான் பண்ணுவாங்க கரெக்டாக அவங்க தான் பண்ணுவாங்க இது இன்னைக்குன்னு எது அது என்றைக்கி நான் என்ன கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் ஆகுது பன்னெண்டு வருஷமும் பன்னெண்டு வருஷமும் கரெக்டாக அந்த பன்னெண்டு மணிக்கு வந்து கால் பண்றதெல்லாம் வந்து இதான் இந்த மாதிரியான மனிதர்களை சம்பாய் ஒண்ணும் இல்லைங்க அவர் வந்து மீட்ரு ரெடி பண்ணி ஒரு பை ராமலிங்கம் அப்படிங்கற அவரும் வந்து விஷேஷன் பண்ணிட்டு இருக்கோம் காலையில ஆறு மணிக்கு கரெக்டா பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து நான்லாம் இது இவங்களெல்லாம் வந்து நான் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க நம்ம ஃபோன் பண்றோம் ஃபோன் பண்ணலை அதெல்லாம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது அவங்க வேலை அந்த இந்த டைமுக்கு வந்து ஸோ இந்த மாதிரியான வாழ்த்துக்களால் நண்பருடைய வாழ்த்துக்களாக நிறைந்து வருகின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம்

நீங்க எவ்வளவு அட்வைஸ் பண்ணீங்கன்னு தெரியாது. இல்ல தெரியும். எங்களுக்கு தெரியும். இவனுக்கு தெரியல. தெரியல யூடியூப் பார்த்துட்டாங்க. இவங்க யோசிச்சு பார்த்திருக்கலானே அவங்க தெளிவா சொல்றாங்க அவங்க. என்ன சொல்றேன்னா நம்ம ரம்யா கூடி இருக்கிற ரம்யா அக்கா பொஷனா இருக்காங்க. அவங்க சொல்லிருக்கலாம். சரி இது தவரன்னு கொஞ்சம் வெளிப்படையா சொல்லிருக்கலாம். அசல் ஒரு டக்கனே அவங்க கான்ஸ்டன்ட். அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க அவங்கதான் சொல்லுவாங்க கன்டெஸ்டன்ட் தான் பட் ஆனாலும் வந்து ஒரு ஒரு அழகான ஒரு உறவ இங்க கிரியேட் பண்ணும்போது சின்ன விஷயம் தான் நீ இதுல மாத்திக்கோன்னு சொல்றல என்ன ஆயிடும் போட்டி வந்து அந்த மாதிரி பண்ணலாம் எந்த விஷயத்துல நீ தப்பு பண்றேனாவது உனக்கு சொல்லி கொடுக்கலாம் கொடுக்கலாம்ல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இருக்க போறது இன்னும் ஒரு நீ எவ்வளவு நாள் இருக்கியோ தெரியாது கொஞ்சம் ஹாப்பியா இருந்துட்டு நல்லா சந்தோஷமா வச்சுக்கோ எங்க பேசணுமோ அவங்க பேசு அத வந்து நீ செய்வ இல்ல எல்லா நேரங்களிலும் நாங்க ஒன்னும் கூடவே இருக்க போறதில்லை உனக்காக நீ இங்கேயே பேசல அப்படின்னா எப்படி அவங்க வந்து ஒரு ட்ரையலர் நேர் மாதிரி தான் இந்த பையனை உள்ளேயே அமிச்சிருக்காங்க அவங்க அம்மாவும் சொன்னாங்க இந்த பொண்ணு அவன் புரிஞ்சிக்கணும் தன்னை இருக்கும்போது இந்த இடத்துல நீங்க விட்டுட்டே அப்படிங்கிற வருத்தம் வந்து அவங்க அக்கா கிட்ட வந்து நிறையவே இருந்தது அதே போல வந்து ரொம்ப பேசிருக்கும் அது மாதிரி ரம்யாவு டக்குன்னு சொல்லுவாங்க ரம்யா அந்த சிரிப்பே ஒரு நக்கல் சிரிப்பு தான் எங்களுக்கு அவங்க அதே மாதிரி அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க ஒருத்த ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி ரம்யாவுக்கு தெரிஞ்சிடும் அவங்க அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட் தான் அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வருத்தம் தான் அவங்க அக்காவுக்கு இப்போ நான் வந்து ஒரு அக்கானு சொல்கிறேன்னா நான் என் தம்பிக்கு சொல்லி கொடுத்துருப்பேன்ல அந்த ஒரு விஷயத்தை அந்த பையனுக்கு நீ சொல்லி கொடுத்துருக்கலாம் இல்ல அப்படிங்கிற அந்த வருத்தத்தோட ஏற்றுக்கிற பையன் கிடையாது அது முக்கியமான அவரு சொன்னாலும் ஏற்றுக்கிற பையன் ஆஜித் கிடையாது காரணம்னா ஆஜித்தை பொறுத்தவரையும் தனக்கு எல்லாமே தெரியும் நம்பிக்கை நம்பிக்கை கொண்ட ஒரு டூ கே பையன் வச்சுக்காங்களேன் அவருக்கு வந்து எல்லாமே தெரியும் நம்மளுக்கு எல்லாமே தெரியும் உங்களுக்கு எல்லாம் எதுவுமே தெரியல அப்படின்ற ஒரு மனநிலையிலே இருக்கக்கூடிய ஒரு பையன் ரொம்ப பேம்படாக வளர்த்த பையன் பெரிய கூட வந்து ஒன்றிணைந்து பிரச்சனைகள் சந்திச்சோ பெரிய விஷயங்களும் பண்ண ஒரு ஆளாக அவர் இல்லைன்றதும் அதுல வந்து நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயம் ஏன்னா உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒண்ணு உங்களுக்கு புலப்படும் என்னன்னா ஒரு ஒரு ஒண்ணு இல்ல அந்த பொம்மையை பார்த்து செய்யற அந்த விஷயத்திலே பதட்டத்துல போய் ஏதாவது மாத்தி வச்சு ஒரு பால ஒழுங்கா அவர் பிடிக்க மாட்டாரு சோ அந்த மாதிரி தான் அவரு அதனால ஆனா அவருக்குள்ள உள்ளுக்குள்ள வந்து தன்னை வந்து ஒரு பெரிய ஆளா அவர் வந்து உருவப்படுத்தி வச்சுட்டு இருக்காரு எப்பயுமே ஒரு மனுஷனுக்கு வந்து ஒண்ணும் இல்ல சிம்பிளான விஷயம் தான் பலம் பலவீனம் ரெண்டுமே ஒரு மனுஷனுக்கு தெரியணும் அது காலம் அவர் கத்துக் கொடுக்கும் இப்ப இது இதே விஷயத்த வந்து நம்ம இப்பயும் அவர் ஃபீல் பண்றாரு எல்லாம் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு யார்ட்ட ஃபீல் பண்றாரு அதே பாலாட்டி அதுதான் சரியான விஷயம் அதுல இருக்கிற ஐநாய் ஸோ ஃபீல் பண்ண விஷயங்கள் அதன் பிறகு வந்து ஆரியனுடைய குடும்பத்தார் வந்தது மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம அடுத்த எபிசோட்ல வந்து பார்க்கலாம் ஸோ திரும்பி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் மூன்று கோல்டன் ரூல்ஸ் தான் புத்தாண்டு அது மாறாது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா அது மட்டுமல்ல முழு வீடியோவையும் பாருங்க ஆட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகே ஸோ மீண்டும் வேற ஒரு அதாவது ரெண்டாவது பாகத்தை சந்திப்போம் அதுவரை ரெண்டு கூறு ஜாக்கி ஷேகர் மற்றும் வாய்ஸ் ஆஃப் ஜாக்கியை எழுதிய புத்தகங்களான உலக சினிமா விமர்சனங்கள் உப்புக்காத்து நினைத்தாலே இனிக்கும் மற்றும் கால ஓட்டத்தில் காணாமல் போனவைகள் அமேசான் கிண்டிலில் வாசிக்க கிடைக்கின்றன வாசித்து பயன்பெறுங்கள் இமிடேஷன் மற்றும் ஃபேஷன் ஜுவல்லரிக்கான உங்கள் தேவைகளுக்கு யாழ்னி ஜுவல்ஸ் கான்டாக்ட் எயிட் எயிட் டூ ஃபைவ் எயிட் நைன் நைன் ஃபோர் ஃபைவ் ஒன் எட்டு எட்டு இரண்டு ஐந்து எட்டு ஒன்பது ஒன்பது நான்கு ஐந்து ஒன்று என்ன என்றை தொடர்பு கொள்ளுங்கள்